மஞ்சள்தூள் ஓமம் உப்பு புளியத்துக்கு அச்சு கடலை மாவு மஞ்சள்தூள் உப்பு இதெல்லாம் போட்டாச்சா இப்போ மெல்டட் பட்டரை உள்ள போட்டுடலாம் ஊறச்ச ஓம தண்ணிய உள்ள போட்டுடலாம் இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசையலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடணும் ஒரே ஒரு உருண்டை எடுத்துக்கணும் அதை அச்சுக்குள்ள போட்டுட்டு அந்த அச்சு சூடான எண்ணெய் கூட போடணும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில புளிய போறோம் செம்மையா இருக்கு டீயோட சாப்பிட்டா பக்கவா இருக்கும்